வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லிட்டில் சானான்னு சொல்கிற காலக்கானுன் பார்க்குறீங்களா, அவளை நம்ம இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்குனா, பிளாக் ஷீப்லேருந்து டிஜிட்டல் அவார்ட் கிடைக்கிற மணி நம்மளாம் ப்ராங்க் பண்ண போகிறோம். அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படி அவளோட அவார்டு, பிளாக் ஷீப்லேருந்து அவார்டு கிடைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை வச்சு அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ண போகிறோம்னா, அவள் நான் ஸ்மெல்லிங் சேலஞ்சுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி பிளாக் ஷீப்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு அவார்டு கிடைக்க போதுன்னு சொல்லி அவளை ஏமாற்ற போகிறோம். அவளோட ரியாக்ஷன் பார்ப்போம். அவளை அழுக வைக்கணும்னா எங்களோட ரியாக்ஷன் இல்லை, அவளோட ஆசை நிறைவேறினா எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவார்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம்மா, ப்ரோயிங் யூடியூபர்மா.
சென்னை
அவங்க என்ன நாங்க பிளாக் ஷீப்ல இருந்து பேசுறோம் நீங்க சாதனா ஸ்ரீ தானே உங்களுக்கு பிளாக் ஷீப் அவார்டு கிடைக்கும் அப்படி சொன்னாங்க எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னோட பிளாக் ஷீப் அவார்டா நம்மளுக்கான எனக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு அதிர்ச்சி நீங்க சாதனா ஸ்ரீ தானே அப்படின்னாங்க ஆமா சார் எல்லாமே கேட்டிருக்கோம் அவங்களுக்கு கேட்டிருக்கோம் உங்களுக்கு எனக்கு வந்து பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் கார்த்திகேயன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கையில வந்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட் வேற வாங்க போறேனா அப்படி இருக்கு எப்படி இருக்கு காமெடி பண்ண கூடாது நான் அப்படியே அந்த இதுல இருக்கேன் மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது யோர் தேவதா ஹாப்பியா இருக்கு பட்டாம்பூச்சி பறக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்பாடா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட் சென்னைக்கு போறோம் சுத்தி பாக்குறோம் அப்படி இருக்கு எனக்கு அவார்ட் வாங்குறதுக்குள்ள சுத்தி பாக்குறதுக்கு தான் போறேன் என்ன அவார்ட் வாங்கிட்டு அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஒரு சேனல்ல பேர்ப்பாங்க டிஜிட்டல் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு பேர்ப்பாங்க அது வந்து நான் பார்த்துருக்கேன் அது அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது மாதிரி நம்மளும் எப்படா போகும் நம்ம எப்படா ஃபேமஸ் ஆகும் அழுதுட்டாமா அப்படி இருந்துச்சு எதுக்கு நான் அழுகிறேன் இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணா பாக்குறே அப்படி அழுக வருது பேச வர மாட்டீங்க அப்படி பாதி திக்கு வாய மாட்டியும் பேசிட்டு இருந்தா எனக்கு அழுகையா வந்துச்சு அப்படிங்களா எப்படா இந்த பலன் கிடைக்கும் நான் நினைச்சேன் எப்படா அந்த யூடியூப் ப்ளே பட்டன் கிடைக்கும் சில்வர் ப்ளே பட்டன் சில்வர் ப்ளே பட்டன் அது மாணி கிடைக்கும் நான் ஸ்டார்டிங் இப்பதான் நான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு இருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க லிட்டில் சரி அத விட்டுட்டு நீ எப்படி ஹாப்பியா இருக்கன்னு சொல்லு உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியா இப்போ இந்த கால மட்டும் கட் பண்ணி இருந்தா என்ன டாட்டம் போட போறியா குத்தாட்டம் போட்டுறியா எந்திரச்சி கால் கட் பண்ணிருந்தா என்ன நடந்துருக்கும் அதான் இந்த நேரத்துல அம்மா கால் வந்து வந்தது சரி வீடியோ டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படின்னு அம்மா கட் பண்ணியிருந்தாங்கன்னு என்ன செஞ்சிருப்ப உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காதுல ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கமா இருக்கு அப்போ ஒரு பட்டாம்பூச்சி எடுத்து விட்டு ஒரு பாட்டு பாடு கட்டா ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு டான்ஸ் ஹாப்பியா இருந்தா கொஞ்சமா பாட்டு பாடி சாடா சாடுவாங்கல என்ன பாட்டு ரிலீக்ஸ் எடுத்தா பாடியா இப்ப என்ன பாட்டு மனசுக்குள்ள தோணுது ஓடுது என்ன பாட்டு சிவா கார்த்திகேயன் பாட்டு தான் என்ன அண்ணன் தங்கச்சி பாட்டா நான் சொல்றேன் சிவா கார்த்திகேயன் அண்ணாவோட பாட்டு பாட்டு எங்க அண்ணன் எங்க அண்ணனா அந்த பாட்டு இல்ல அது என் வாழ்க்கை வரமாக அந்த பாட்டா கேர்ள்ஸ் வெர்ஷன் அதுதான் சரி எந்த பாட்டுனாலும் அப்படியே ஒரு பாட்டு எடுத்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கே லிரிக்ஸ் எடுங்க காதை பத்திக்கோங்க பாடு எனக்கு எதுவுமே தெரியாது நாம இப்ப சிங்கிங் சேலஞ்ச் பண்ணுவோம் ஓட ஓட நான் ஓட ஓட பாட்டு பாடுறேன் எங்களுக்கு வந்து நாங்கள் சிங்கிங் சேலஞ்சுக்கு வந்து பாடினது தான் அந்த வீடியோ அப்லோட் பண்றவங்களுக்கு சிங்கிங் சேலஞ்ச் வந்து நான் ஓட ஓட பாட்டு தான் பாட போறேன் சிங்கிங் சேலஞ்ச்ல வந்து தூரம் குறையல என்ன தூரம் குறையல ஓட ஓட பாட்டு நம்ம எப்ப எடுத்தோம் சிங்கிங் சேலஞ்சுக்கு நம்ம எடுக்கிறோம் அந்த சிவகார்த்திகேயன் அண்ணா பாட்டே பாடியா அவட்டே கூட ஸ்பீக்கர் ஏ அவட்டே கூட அம்மா அழைப்பேசி ஹலோ
ஹலோ யாரு ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே எங்களுக்கு இப்பதான் போன் பண்ணாங்க சென்னைக்கு வாங்க நவம்பர் 1 அப்படினாங்க உண்மையிலேயே தானா அம்மாட்ட கூட கேட்டு பாருங்க அவங்க தாயிட்ட உட்கார்ந்து பேசு இப்ப நான் சொன்னது சொல்லிரு நீ சொன்னது சொல்லிருவா என்னது கிருத்திகண்ணா நீங்க முக்கியம் இல்ல சிவகார்த்திக் அண்ணன் தான் முக்கியமா சிவகார்த்திக் அண்ணன் கையில நானு இது அவார்ட் வாங்க போறேன் அவார்ட் வாங்க போறேன் அம்மா சொன்னாங்க அவங்க போன் பேசி எனக்கு நான் பிராங்க் பண்றீங்களா நே பிராங்க் இல்லனே இல்ல இப்போ நம்மல் கால் வந்துச்சே எங்க நம்மல் கால் நம்பர் கால் வந்துச்சே பாய் கூட பேச அப்ப லிட்டில் சாதனா சேனலா நீங்க சாதனாவா அப்படிங்க கேட்டாங்க இல்லனே அது லிட்டில் க்ரோவிங் ஐயோ சா லிட்டில் க்ரோவிங் அவார்ட் கொடுக்க போறோம் உங்களுக்கு அதுனா லிட்டில் க்ரோவிங் அவார்ட் கொடுக்க போறோம் அப்படினாங்க உண்மையிலேனா கூப்பிடுறாங்க என்ன நேம்ல நாங்க கூட அடிச்சோம் நே கிருத்திகனே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சிவா கார்த்திகேயன் இருக்காங்கல அவங்க கையில நான் பரிசு வாங்க போறேன் தனுஷ் அவங்கலாம் தனுஷ் சார் எல்லாரும் வருவாங்கனே அவங்க பக்கத்துல நின்னா இப்ப குட்டையானே தெரியவா எங்க அண்ணன் தான் முக்கியம் பேசுவா இல்ல அவ்வளவு பேச மாட்டேன் சிவகார்த்திகேயன் சார்லாம் என்ன பிடிக்கும் அப்படிதான் பேசுவேன் வேற என்னன்னா எங்க கிருத்திகண்ணன் தான் இந்த சேனல் என்ன எங்க கிருத்திகண்ணன் தான் இந்த சேனல் நேம் எங்க அம்மா என்னன்னா சொன்னாங்க அவங்க போன் பேசும்போது உங்க அவங்க அண்ணனுக்கு தனுஷ் பிடிக்கும் ச்சே சிவகார்த்திகேயன் பிடிக்கும் அதனால இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னாங்க உங்களுக்கு விஜய் தானே பிடிக்கும் கிருதி நல்லா கே கிருதி ஆமா தம்பி இப்ப போன் வந்துச்சு ஆனா அவங்க அப்படிதான் சொன்னாங்க தம்பி இல்ல தேவை இல்ல விக்னேஸ்வரனே இட்ஸ் எ பிராங்க் ஏ பைத்திய உண்மைதானே ஏ இட்ஸ் எ பிராங்க் அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட் தான் பேசுறாங்க இப்போ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஆமா அப்படினா பேசுறீங்க ஆமாங்களே அப்படினா பக்கத்துல பேச சொல்லு ஜூமிங் ஜூமிங் நான் அழுது அலையில பிள்ளவா பிரமிச்சாயி தெரியாதுல அதான் மூஞ்சி ஒரு மாடிக்கு என்ன பேசு சாதனா சாதனா ஏன் கிருத்திகளை பேசுறாங்க ஏன் உன் உடல் சிறப்பு சாதனா நீங்களும் சேர்ந்தா சொன்னீங்க சொல்லுங்க அம்மா சேர்ந்தா இந்த பிராங்க் பிளான் பண்ணாங்க பிராங்க் பண்ணா இட்ஸ் எ பிராங்க் பிராங்க் பாப்பு கிருத்திகனே சொல்லுங்கனே
நீங்களும் சேர்ந்தால பண்ணீங்க என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு கிடைக்கும் சரியா சரியா இட்ஸ் எ பிராங்க் நீ தங்க குட்டி ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு கிடைக்கும் பிளாக் பண்ணிடுவேன்5 minutes later. It's a prank show, Papa. நிப்பாட்டியாச்சு இதே மாதிரி கண்டிப்பா பிளாக் ஷீப்ல இருந்து ரியலாவே
வந்து அவார்டு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமான் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். ப்ராங்க் பண்ணதுக்கு வந்து என்ன நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 65 இதெல்லாம் வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க அவளை. ப்ளீஸ் மை சாதனா, சாரி ப்ராங்க் பண்ண மாட்டேன் இனிமேல், ஓகேவா? நான் இனிமேல் அழுகு வைக்க மாட்டேன், சரியா? கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பிளாக்ஷிப் அவார்டு வாங்குவோம், சரியா? அழுக கூடாது. சரி, நீ கேட்ட மாதிரி சாப்பாடு ஓகேவா? சொல்லு. அப்ப சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டியா? அவங்க சப்போர்ட் பண்ணா தானே நமக்கு கிடைக்கும் நல்லா யூனிவர்சிட்டி அவார்டு எல்லாம். சந்திப்போம்.